வணக்கம். இந்த வாரம் மாவீரன் மிஷன் இம்பாசிபிள் படங்களோட பாபா பிளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாக்ஷிப் டீம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியல, நிறைய பேர் அது வெப்சீரிஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நானே ரொம்ப நாள் அது ஒரு வெப்சீரிஸ் தான் போல இருக்குது, அவங்களுடைய பிளாக்ஷிப் டிவிக்காக அவங்க எடுத்துருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதோடைய ட்ரெய்லர் வரும்போது தான் அது படம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற கேங் ஆஃப் பசங்களை பற்றின கதை. படம் பார்த்ததுக்கப்புறம் நானே பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி ஷேவ்லாம் பண்ணி நம்மளும் போய் உடனே ஸ்கூலில் சேர்ந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் எந்த ஸ்கூலையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் அதெல்லாம் ஒழுங்கு நம்ம ரிவியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேலத்தில் ரெண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், ஒன்று கோயட், ஒன்று பாய்ஸ் ஸ்கூல். ரெண்டுத்துக்குமே ஒரே ஓனர் அப்படிங்கிறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டு ஸ்கூல்ஸையும் ஒன்னாக்கிடுறாங்க. ஸோ ரெண்டுமே கோயட் ஸ்கூலாக மாறிடுது. ஸோ ரெண்டு ஸ்கூலை சேர்ந்த ரெண்டு கேங்ஸுக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. அந்த பிரச்சனை எப்படி தீர்ந்துச்சு, ரெண்டு கேங்ஸும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. கூடவே அம்மு அபிராமிக்கு படத்தோடைய ஓப்பனிங்லேயே ஒரு சூசைட் நோட் கிடைக்குது. அந்த சூசைட் நோட் எந்த ஸ்டூடெண்ட் எழுதுனது அப்படின்னு தேடி போகிறாங்க. அப்புறம் விருமாண்டி அபிராமி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க குழந்தைக்கு என்னாச்சு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் பாபா பிளாக்ஷிப் படத்தை பார்க்கணும். ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அம்மு அபிராமி, அப்துல், அயாஸ், நரேந்திர பிரசாத்னு எல்லாருமே பிராண்ட் ஐடென்டிக்காக அவங்கவுங்க சொந்த பேர்லேயே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காங்கனாலுமே கூட ஸ்டாண்ட் அவுட்டாக ஒருத்தர் நடிப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் ஒரு சிலரோட நடிப்பு கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். சினிமாடோகிராஃபர் சுதர்ஷன், ஸ்ரீனிவாசன், எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி ரெண்டு பேரும் இந்த கண்டென்ட்டை ஒரு சினிமாவாக காட்டுறதுக்கு நிறைய போராடி இருக்காங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதியுடைய ஒர்க்கும் அப்படியே. ஆர்ட் டைரக்டர் மாதவனுடைய ஒர்க் பாராட்டுக்குரியது. நெஜ ஸ்கூலில் தான் எடுத்துருப்பாங்க போல இருக்கு, ஆனால் அதிகமாக ஜீனா ஓட்டினா அது கூட செயற்கையாக தெரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஸ்கூல்னு சொன்னால் நம்புற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதே நமக்கத்தன்மை ஸ்கூல் பசங்களாக நடித்தவங்க மேலே வரல. ஏன்னா காஸ்டிங்லேருந்தே இந்த படத்துடைய பிரச்சனை ஆரம்பமாகுது. படத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு சொல்கிற யாருமே அந்த ஸ்கூல் பசங்களுக்கான ஏஜ்லேயோ லுக்லேயோ இல்லை. விக்னேஷ்காந்துக்கு மட்டும் அவர் ரொம்ப வருஷமாக ஃபெயில் ஆகி இதே ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருக்காரு. அவர் கூட படித்த பசங்களாம் இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்டெரக்டாக ஏஜ் ஷேமிங் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கூட வர எல்லா கேரக்டர்ஸுமே ஃபெயில் ஆகி அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் கல்லூரியின் கதை படத்தில் வர மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிடலாம். இந்த செயற்கையான ஃபீல் படம் முழுக்கவே இருக்குது. ரெண்டு ஸ்கூல்ஸுக்கு காமனாக ஒரு பேர் இருக்குது, ஆனால் ரெண்டுத்துக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு என்ட்ரன்ஸில் பாய்ஸ் ஸ்கூல், ஒரு என்ட்ரன்ஸில் கோயட் ஸ்கூல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது படத்தோட ஆரம்பத்தில் சரி இவன் எவ்வளோ மோசமான தெரியுமா சார், அவன் ஃபோன் எடுத்து பாருங்கள் சார், ஒவ்வொருத்தரோட ஃபோனாக எடுத்து ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்காங்க. 2K கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா சார், இவங்க காட்டின நிறைய விஷயங்கள் 80s 90s தமிழ் படங்களில் காலேஜில் நடக்கப்படுற மாதிரி காட்டின விஷயங்கள் தான். கடைசி பெஞ்ச் யாருக்குங்கிற சண்டை, ஸ்கூலில் நடக்கிற எலெக்ஷன், யார் கம்மியாக மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த சேலஞ்ச், சயின்ஸ் எக்ஸிபிஷன், கதை திக்கு இல்லாமல் அடுத்தடுத்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. படத்துடைய ஆரம்பத்தை காமிக்கிற அந்த சூசைட் நோட் யார் எழுதுனாங்கிற ரிவீலும், விருமாண்டி அபிராமி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே அங்கே என்னாச்சு அப்படிங்கிற ரிவீலும் கூட பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கல. ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு டிசி கொடுங்க சார் ஒவ்வொரு கேரக்டரும் கேட்கும் போது அது நல்ல ஐடியாவாக தெரிஞ்சாலும் அது செக்ஸ் எஜுகேஷனில் ஒரு எபிசோட்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் கடைசியில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது நம்ம நினச்சிட்டே இருக்கும் போது டக்குன்னு படத்தை முடிச்சுட்டாங்க. சரி படம் முழுக்கவே கிரிஞ்சா நடக்கத்தனமாக தான் இருக்கா, ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஒரு ஜிப்பை வச்சு வர காமெடி, அப்போ யூஸ் பண்ணப்பட்ட குஷி படத்துடைய பிஜிஎம், விக்னேஷ்காந்த் அண்ட் டீம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஐடியா, குரூப் ஸ்டடி பண்ணுறோன்னு அந்தாட்சரி விளையாடுற சீன், ஜிபி முத்துடைய பர்சனல் கதை, இந்த படத்துடைய கான்டெக்ட்டுக்கு பொருந்தி போகிற விதம், லெட் ஸ்பீக் அப் அப்படிங்கிற அந்த ஐடியா, அண்ட் படம் முடியும் போது ஆடியன்ஸ் ஒப்பீனியன் மாதிரி ஒரு கிளிப் ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்தத்தில் இந்த பாபா பிளாக்ஷிப் படத்தை பார்க்கும்போது 6-7 தனித்தனி வீடியோ கான்செப்ட்ஸை ஒன்னாக்கி அதுக்கு லெட்ஸ் ஸ்பீக் அப் அப்படிங்கிற காமன் த்ரெட்டை வச்சு படமாக மாற்ற ட்ரை பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவங்களே 2K கிட்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. 90s கிட்ஸ் தான் எனக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 2K கிட்ஸ் யாரும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் எது ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் படத்தில் மெச்சூர்ட் கண்டென்ட்னு பெருசாக எதுவும் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்துடைய ப்ரெஷ் ஷோ பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஃப்ரண்ட் ரோவில் ஒரு 2 ரோவில் நிறைய சின்ன சின்ன பசங்க உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைட்டில்ஸில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஜோக்கு கற்றுனா கூட பரவாயில்ல, ஜோக் ஆரம்பிக்க போதுங்கிற ஒரு ஹிண்ட் கிடச்சாலே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பாயிண்ட் மேலே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்டர்வியூல கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர்லாம் பிரஸ்ல இருந்த நண்பர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஏன் இவ்வளோ கத்துறாங்க, இது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஜென்யூனாக கூட கத்துறதா இருந்திருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமாக கூப்பிட்றான்டா அவன்.